வருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம்ஸ்கேர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கோகோனட் மில்க் ஷாம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவைப்படுற தேவைப்படுற பொருள் வந்து இது வந்து கோகோனட் பவுடரு இது மாதிரி கடையில் நீங்கள் கிடைக்கும் பவுடராகவே அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி இது மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இது லைட்டாக சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட சோப் பேஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நான் பண்ணியிருந்தேன் இல்லையா லிக்யூடு காஸ்டரியல் சோப்பு அந்த சோப் பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும் இந்த வீடியோ வந்து முத மொதல் பார்க்குறவங்க வந்து லிக்விட் கேஸ்டல் சோப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய் செக் பண்ணிங்கன்னா எப்படி செய்யணும் செய்யணும்னு வந்து அந்த வீடியோவில் வந்து எல்லாமே இருக்கும் இது வந்து ஆலிவ் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து கோகனட் பேஸ்ட்டு எனக்கு வந்து ஓன்லி ஆலிவ் பேஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணால் ரொம்ப வந்து நொறை வந்து கம்மியாக வருது ஸோ அதனால் நான் தனியாக வந்து கோகோனட் சோப் வந்து கோகனட் ஆயில் சோப்பு வந்து இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோகோனட் பவுடரை வந்து ஃபஸ்ட்டு இதில் கலந்துக்கலாம் தண்ணியில் நீங்கள் வந்து நார்மல் நம்மளை ஒரிஜினல் கோகோனட் மில்காகவே எடுத்து வந்து போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து வராது சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் ஏன்னா தண்ணி கலக்குது இல்லையா அதனால் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் கூட வந்து இது ரொம்ப நாள் லாங் லைஃப் வராது வேணுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒன் வீக்குக்கு வர மாதிரி மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த ஷாம்பு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக பாடி வாஷ்க்கு இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் கோகோனட் பேஸ்ட்டு வந்து அளவு வந்து இப்போ நான் மொத்தமாக நூறு கிராம் பேஸ்ட் எடுக்க போகிறேன் அறுபது கிராம் வந்து ஆலிவ் பேஸ்ட்டும் ஃபார்ட்டி கிராம் வந்து கோகோனட் பேஸ்ட் எடுக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஷாம்பு வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக நுர அவங்களுக்கு தேவை இல்லையா அவங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது நான் அழு அழுக்கு வந்து அதிகமாக இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி கிராம் மட்டும் கோகோனட் சோப் எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதை நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சோப் டேஸ்ட் வந்து மெஷ்டர் பண்ணிக்கலாம் வந்து ஆலிவ் சோப் பேஸ்ட் அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமான கோகனட் ஆயில் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவு எல்லாத்தையும் இப்போ ஆலிவ் பேஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி கிராம் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் பேஸ்ட் வந்து ஃபார்ட்டி கிராம் எடுக்கிறேன் ஓகே இப்போ இது ஃபார்ட்டி கிராம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் நம் நம்மளோட ப்யூரிஃபைடு வாட்டர் வந்து நான் ஆல்ரெடி சூடு பண்ணி கொ கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து நூறு கிராம் பேஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து இது மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் ஸோ முந்நூறு கிராம் வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் ஓகே இதில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் இதை வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த சோப்பெல்லாம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வந்து அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணிங்கன்னா அது சீக்கிரம் மெல்ட் ஆகி தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சிரும் இப்போ வந்து நான் இதில் கண்டிஷனிங்காக வந்து வெஜிடபிள் கில்சரின் ஆட் பண்ணுறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வந்து ஆல்மண்ட் ஆயில் அது மாதிரி உங்களுக்கு எந்த ஆயில் பிடிச்சிருக்கோ அந்த ஆயில் ஆட் பண்ணலாம் இது ஆனால் வந்து ஆயில் ஆட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அந்த சோப்போடு வந்து மிக்ஸ் ஆகாமல் தனியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு தடையும் அதை ஷேக் பண்ணிட்டே யூஸ் பண்ணணும் அது வந்து நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா சோ நான் இப்போ வந்து வெஜிடபிள் கிளிசரின்னு ஆட் பண்ணுறேன் நான் வெஜிடபிள் கிளிசரின் வந்து ஒரு ஃபைவ் கிராம் மட்டும் எடுத்திருக்கேன் இதை எடுத்திருக்கேன் ஸோ இது எனக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வேணும் இப்போ வந்து நம்மளோட சோப் பேஸ்ட் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு நான் இதை வந்து லைட்டாக சூடு பண்ணி தான் வந்து வச்சேன் இதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா இப்போ இதை நல்லா ஃபுல்லாக ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் கோகனட் மில்கையும் வெஜிடபிள் கிளிசரனையும் ஆட் பண்ணலாம் கோகனட் மில்க் ஆட் பண்ணோன்னா பாருங்கள் கொஞ்சம் கலர் வந்து மாறிடுச்சு நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் கிளிசரின் ஆட் பண்ணலாம் இதுலேயே நான் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் வெஜிடபிள் கிளிசரினோட நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து கூட ஆட் பண்ண தேவையில்லை நான் நம்ம வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கோகனட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து கொஞ்சமாக ஒன் ஒன் வீக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையில்லை மேபி டூ வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒன் டூ வீக்ஸ்க்குள்ளே வந்து காலி ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஸோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய இது வந்து வெனிலா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாவண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயிலும் வேண்டாம் ஸோ எசென்ஷியல் ஆயிலோட அளவு வந்து ஒ நூறு கிராமுக்கு வந்து ஒன் கிராம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களோட வாசனைக்கு பொறுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கம்மியான அளவுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமான ஸ்மெல் வந்து அவங்களோட லங்ஸுக்கு வந்து தாங்காது அதனால் வந்து கம்மியான ஸ்மெல் இருக்கிற நம்ம வந்து இதை வந்து இந்த பம்பு பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம் கே நம்மளோட சோப் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வந்து வரப்போகுது அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வரப்போகுது உங்களுக்கு யாருக்காவது வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது அதுக்கு அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எதுக்காக எந்த ஆன்லைன் கிளாஸ் வேணும் லோஷன் க்ரீம் இல்லைனா வந்து மேக்கப்ஸ் அந்த மாதிரி எதுக்காக வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து இந்த நம்ம மேக்கப் இது எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது வந்து நமக்கு வந்து சேஃபான ஒரு ப்ராடக்ட் தான் எல்லாமே ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஸோ அதே த அது இல்லாமல் வேறு ப்ரா ப்ராடக்ட் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் உள்ள எந்த கெமிக்கலும் வந்து நான் என்னோடய ப்ராடக்டில் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அது அந்த மாதிரி உங்களுக்கு லெஸ் வீடியோஸ் வந்து இன்னும் நிறையா நான் போஸ்ட் பண்ணுவேன் ப்ளீஸ் மறக்காமல் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன என்னோடய சேனலை வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதனால் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து எனக்கு வந்து நிறையா வியூஸு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் வந்து இந்த சேனலை நான் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க மீண்டும் நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் எல்லோரும் இருங்க பை!